வெளிநாட்டிலிருந்து வரும் பயணிகள், குறிப்பாக சீனாவிலிருந்து வரும் பயணிகள் முழுமையாக பரிசோதிக்கப்பட்ட பின்னரே சென்னைக்குள் நுழைய அனுமதிக்கப்படுவதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறியிருக்கிறார். இன்று சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் அலுவலகத்தில் சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர், பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இந்த காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மற்றும் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். தமிழகத்திற்கு உதவுவதற்காக மத்திய சுகாதாரத்துறை மூலம் 3 பேர் கொண்ட குழு தமிழகம் வந்துள்ளதாகவும், தமிழக அரசு மேற்கொண்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து இந்த குழு ஆய்வு செய்யும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்திலிருந்து சீனாவில் கல்வி பயிலும் மாணவர்களின் பாதுகாப்பு குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசுடன் தொடர்பு கொண்டு அங்குள்ள தூதரக அதிகாரிகளுடன் அவ்வப்போது கேட்டறிந்து வருவதாகவும், இதுவரை அந்த மாணவர்களுக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இல்லை என்று தகவல் கிடைத்துள்ளதாகவும் அமைச்சர் விஜயபாஸ்கர் குறிப்பிட்டார். அலோபதி அப்புறம் நம்ம வந்து அதில் என்ன ப்ரூவன் டெக்னாலஜியும் நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணுவோம். உதாரணத்துக்கு டெங்கு போன்ற வைரஸ் காய்ச்சலுக்கு வந்து இப்போ நம்ம நிலவேம்பு குடிநீர் வந்து நமக்கு ஒரு ப்ரூவன் டெக்னாலஜி ஏற்கனவே நம்மளுடைய கிட்டிக்கிங் இன்ஸ்டியூட்லேயே அது வந்து அது வந்து ப்ரூவன் ஆகிருக்கு. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அது மாதிரி ஏதாவது இப்போ யாருனாலும் முன் வந்தால் அதை எங்களுடைய யோகா நேச்சுரோபதி சென்டருக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணி அது நம்ம ப்ரூவன் டெக்னாலஜி இருந்தால் அதில் ஏற்றுக்கிறதுல ஒன்றும் அப்ஜெக்ஷன். இந்த ஆண்டு முதல் முறையாக 6+3 மொத்தம் 9 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கான அந்த உத்தரவு பரப்பப்பட்டது. நம்ம வந்து லேண்ட் அலோகேஷன் பண்ணிட்டோம், சாங்ஷன் வாங்கிட்டோம், நம்ம தமிழக அரசு சார்பில் நிதி ஒதுக்கிட்டோம், மத்திய அரசுக்கு முதற்கட்ட நிதி வந்துருச்சு, டெண்டர் நம்ம கமெண்ட்ஸ் பண்ணிட்டோம். விரைவில் ஓரிரு வாரங்களில் வந்து மாநில முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக வந்து மாநில முதலமைச்சர் வந்து அந்த கல்லூரிகளை அடிக்கல் நாட்டி வைத்து அந்த பணிகளை துவங்கி வைக்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து அந்த பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு ஓராண்டு காலம் இருக்குது. இன்னும் 350 கோடி ரூபாயில் ஓராண்டு. ஸோ பில்டிங் கட்டிட்டுக்கிறப்ப எவ்வளோ வேகமாக நம்ம உடனே அதுக்கப்புறம் எம்சிஐக்கு நம்ம கூடவே நாங்கள் மேன் பவரும் அதை ரெக்ரூட்மெண்ட்டும் இமீடியட்டாக பண்ணிடுவோம். ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே வந்து ரொம்ப வேகமாக ஜிஓ போட்டது, வேகமாக ப்ரெசன்ட் பண்ணது, வேகமாக நிதி ஒதுக்கினது, வேகமாக இப்போ டெண்டர் வச்சது, பணிகளை துவக்கிறது எல்லாமே இந்தியாவிலேயே நம்முடைய தமிழகம் தான் இவ்வளோ வேகமாக துவக்கியிருக்கோம். ஸோ இவ்வளோ வேகமாக துவக்கிறதுனால அதில் வந்து தாமதம் இல்லாமல் அந்த அந்த பணிகள் முடிவடையக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எம்சிஐ வந்து இன்ஸ்டியூஷன் பண்ணி அவங்க வந்து நமக்கு வந்து அந்த எம்சிஐயில் சாங்ஷன் கொடுக்கணும். அந்த எப்போ நம்ம கல்லூரி தொடங்குறதுன்றது. ஸோ அது நம்ம வந்து எம்சிஐ நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் எந்த தடையும் தாமதம் இல்லாமல் நம்ம வந்து உதாரணத்துக்கு நீங்கள் கரூரே பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு நம்ம பில்டிங் வந்து நம்ம ரொம்ப வேகமாக முடிச்சனால தான் கரூர் இந்த ஆண்டு வாங்க முடிஞ்சு நம்ம வாங்கியிருக்கோம். அதனால் அதில் எந்த தாமதமும் இருக்காது. தகவல் இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. அதான் சரிப்பேன்.